நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் உங்களை வானொலி மூலியம் சந்திக்கிறதுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கத்தரை சோதரிக்கிறேன். சிவமல்லாமா ஐசப்பா, அம்மை நன்றியோடு மை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, அப்பா அந்த காணொலி மூலியம் அப்பா அந்த பிள்ளைகளை நாங்கள் சந்திக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அவையானவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்டதன்படி அதன்படி பலன் கொடுக்குற பிள்ளைகளாக மாற்று ஆண்டவர். பரிசு தாவியானவரே, அப்பா அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு வார்த்தையை ஆண்டவரே இருதயத்தை புடம்பிட்டு ஆண்டவரே, கத்திருக்கா எதையாவது செய்யணும்னு சொல்லி ஆண்டவரே, கத்தோடைய காரியங்களை வெளிப்படுத்தி ஆண்டவரே, தேசங்களை சுதந்திரிக்கிற அந்த வாக்கியத்தின் வல்லமை வெளிப்படுவதாங்க. ஆவியானவரே இம்மட்டும் காத்த எபினேசரே மை துடிக்கிற ராஜா, அடியனை தாழ்த்தி உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா, எங்களை மறைத்து அப்பா எங்கள் நாவிலிருந்து நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. ஏசு கிறிஸ்துவனை ஜெபிக்கிறோம் நல்ல பினாவே. ஆமாம், வாசிக்கலாமா? லூக்கா 19:10. பாருங்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இன்னும் பாருங்க, ஈசப்பா என்ன செஞ்சார், மறித்து 3வது நாள் எலும்பு என்ன செஞ்சுக்கிறாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கிறதுக்கும் என்ன செஞ்சுக்கிறாரு, ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக இந்த பூலோகத்தில் வந்திருக்கிறாரு. இன்றைக்கி அவருடைய காரியங்களை பிதாவின் சித்தங்களை செய்து முடிச்சிட்டாரு. அதே மாதிரி அவர் நம்மளை கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னு அதான் சொல்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரியைகளை செய்வான், அதை பார்க்கல பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ அவர் நம்மளை வைத்திருக்கிற திட்டமோ, அவர் நம்மளை வைத்திருக்கிற நோக்கமோ, அவர் இடத்துலேருந்து நம்மளை செய்ய வைக்கணும், அவர் இடத்துலேருந்து நம்மளுடைய அவருடைய காரியங்களை வெளிப்படுத்த, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தவும் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்களை என்னையும் என்ன செய்கிறாரு, தெரிந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்ன தெரிந்து கொள்ளலை, நான் உன்னை தெரிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதான் சொல்ற, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அப்போ என்னென்னா, இழந்து போனது என்ன, ஆத்மாக்கள் இழந்து போனார், சுவிசேஷத்தை என்ன செய்ய அறிவிக்க முடியாமல் இழந்து போயிருக்குது, என்ன அவருடைய வல்லமையை கட்டவிழ்க்கிறதுக்கு என்ன செய்ய இழந்து போயிருக்குது. அந்த இழந்து போனது என்ன, கர்த்தருடைய வல்லமைகளை வெளிப்படுத்துறதுக்கு தான் உங்களை என்ன என்ன செஞ்சுக்கிறார் ஏசப்பா அந்த பூலோகத்தில் தெரிந்திருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் அந்த பூலோகத்துக்கு வந்த காரணம் என்னென்னா, பிதாவின் சித்தங்களை செய்து முடிக்கிறதுக்கு தான் என்ன செஞ்சுருக்கிறேன், நான் அந்த பூலோகத்துக்கு வந்திருக்கேன். அந்த இழந்து போனதை, அந்த இழந்து தப்பி தெரியுது ஆடுகள், என்னென்னா அந்த 100 ஆடு இருக்குன்னா அந்த 1 ஆடு காணாமல் போயிடுச்சு அப்படின்னா, அந்த 99 ஆடுகளை விட்டுட்டு அந்த 1 ஆடு தேடிய இணைச்சிறாரு. அவர் இழந்து போன ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறது தான் அந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மளே உங்களை என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அந்த இழந்து போன கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை இழந்து போய், அவருடைய ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கிற அந்த இருளில் இருக்கிற ஜனங்களையும், கட்டுகள் இருக்கிற ஜனங்களையும் விடுவிக்கிறதுக்கு தான் ஏசப்பா என்ன செஞ்சுக்கிறாரு, உங்களை என்னை என்ன செஞ்சுக்கிறாரு, முன்குறித்திருக்க அந்த கடைசி காலத்த தரிசனத்துக்காக ஆண்டவர் நம்மளை வச்சுக்கிற திட்டங்கள் பெரிய திட்டங்கள். அதான் சொல்கிறார், என் நாமும் தரிக்கப்பட்ட ஜனமே, நீ ஒரு பொழுது வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்கிறாரு. வாசிக்கலாமா? மத்திய 20:28. பாருங்க, ஊழியம் செய்யாமல் அவர் அநேகரை மீட்கும்படி என்ன செஞ்சுக்கிறாரு, இந்த பூலோகத்தில் வந்திருக்கிறார். அந்த இருளில் இருக்கிற ஜனங்களை, பிசாசின் கட்டுகளில் இருந்து இருக்கிற ஜனங்களை மீட்கிறதுக்காக என்ன செஞ்சுக்கிறாரு, ஏசப்பா அந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறாரு. இந்த பூலோகத்துக்கு வந்து அவர் செய்த காரியங்களை பார்த்திங்கன்னா, பலத்த காரியங்களை, அதான் சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரிகளை செய்வான், அதை பார்க்கணும் பெரிய காரியங்களை என்ன செய்ய போகிறேன், நான் ஒன்றை கொண்டு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் சொல்கிறாரு, நான் நல்ல ஈவுகளை கொடுக்குற தகப்பனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம நல்ல ஈவுகளை தேடி நம்ம ஓடிட்டுருக்கிறோமா, ஆண்டவர் சித்தத்தை நம்ம அறிஞ்சு ஓடிக்கிட்டுருக்கிறோமா? அதான் சொல்கிறது, நல்ல கனி கூடாத மரமெல்லாம் என்ன செய்யுமா, வெற்றுண்டு அக்னியில் போட போகிற காலம் இது. அப்போ நல்ல கனி கொடுக்குற மரம் என்ன செய்யணும், ஆண்டவருக்காக எழும்பி அநேக ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தணும், அவருடைய சுவிசேஷ அறிவிக்கணும், அவருடைய வல்லமைகளை வெளிப்படுத்தணும். அதுக்கு தான் உங்களை என்ன என்ன செஞ்சுக்கிறாரு, தெரிந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. இன்னொரு தரம் வாசிக்கலாமா? ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருட்டாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார்.
ஏன்னா ஊழியம் செய்யவும் அநேக ஜனங்களை மீட்கிறதுக்கும் ஜீவனை கொடுக்கறதுக்கும் நம்ம செஞ்ச பாவங்களுக்கும் நம்ம செஞ்ச அக்கிரமங்களுக்கும் நம்ம செஞ்ச மீறுதலுக்கும் என்ன செய்கிறாரு, தன் ஜீவனையே கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஏதாவது செய்யணும் இல்லை. அதுக்கு தான் கடைசி காலம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்காக எனக்காக என்ன செய்கிறாரு, பிதாவின் வலது பிரசத்தில் உட்காந்து பறிஞ்சு பேசிகிட்டு இருக்கிறாரு. ஒரு ஊமை சொல்லப்படுது வேதத்தில், ஒரு ஒரு நிலத்தில் ஒரு மரம் இருந்திருக்குது, அது அநேக இடத்த என்ன செய்ய பாலாகிட்டே இருக்குது, அதில் இலையை தான் பார்க்க முடியுச்சு, அதில் கனியில் பார்க்க முடியல. அப்போ ஒரு எஜமான் பார்த்து சொல்கிறாரு, வேண்டாம் இது என்ன செஞ்சிருவோம், வெட்டிடுவோம், அந்த நிலத்தை என்ன செய்யுது கேடாகிக்கிட்டே இருக்குது, இது ஒன்றுமே புரோஜனமே இல்லை இல்லாமல் இருக்குது, இதை ஒன்றுமே செய்ய முடியாது, இதை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி எஜமான் சொல்லும்போது அதில் தோட்டக்காரன் சொல்கிறான், வேண்டாம் இந்த வருஷம் என்ன செய்வோம்னா அதை கொத்தி எரு போட்டு அதுக்குள்ளே என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ பக்குவமாக செய்வோம், இந்த வருஷம் அதை கனி கொடுக்கலன்னா அடுத்த வருஷம் என்ன செஞ்சிடுவோம், வெட்டிடுவோம். அதே மாதிரி தான் ஏசப்பா உங்களை என்ன என்ன செஞ்சுக்கிறாரு, இன்றைக்கி வலது பிரசத்தில் பிதாவின் வலது பிரசத்தில் உட்காந்து நமக்காக உங்களுக்காக என்ன செஞ்சுருக்காரு, வேண்டி கொண்டுட்டுருக்கிறார், இல்லை இந்த ஒரு தரம் போருங்க, இல்லை எப்படியாவது என் பிள்ளை கனி கொடுத்துருவான், எப்படியாவது உங்கள் தரிசனத்தை நிறைவேற்றிடுவான், எப்படியாவது நம்ம காரியங்களை உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிடுவான், உங்கள் வல்லமைகளை வெளிப்படுத்துடுவான்னு சொல்லி தான் ஏசப்பா என்ன செஞ்சுக்கிறாரு, இப்போவும் என்ன செய்கிறார், உங்களுக்காக எனக்காகவும் பறிஞ்சு பேசிகிட்டு இருக்கிறாரு. அதான் சொல்கிறாரு மத்தியில் சொல்ல, மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுங்க, யோவான் பிரசங்க விரியன் பாம்பு குட்டிகளே வருகிற பொல்லாப்புக்கு தப்பித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்கிறாரு. ஞானசான ஜலத்தில் ஞானசானம் எடுத்துகிட்டு என்ன செய்யும், மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுது. நம்ம மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுத்துருக்குறோமா, ஞானசானம் எடுத்துட்டோம், பரிசுத்தாவிய வல்லமையை பெற்றுட்டோம், வரங்களை பெற்றுட்டோம், இன்னும் உட்காந்துட்டுருக்குறோம், இன்னும் விஷயம் கனி கொடுக்காமல் உட்காந்துட்டுருக்குறோம். அப்போ ஆண்டவருக்காக அந்த கடைசி காலத்தில் அவருடைய தரிசனம் நிறைவேற்றுக்கும் அவருடைய காரியங்களை வெளிப்படுத்துறதுக்கும் அவருடைய வல்லமைகளை என்ன செய்யறதுக்கு இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துறதுக்கும் மெய்யான தெய்வம் அறிந்து கொள்ளுகிற அந்த வல்லமையை வெளிப்படுத்துறதுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களை என்ன என்ன செஞ்சுக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அதான் சொல்றாரு, நீ என்ன தெரிந்து கொள்ளல, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் எல்லாத்தையும் அழைக்கல, அழைக்கப்பட்ட அனைகர் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர். இந்த டிவியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை உங்களை நோக்கி வந்து பேசிக்கொண்டிருக்கிறாரு. அவருடைய சித்தங்களை செய்கிறதுக்கு தான் இந்த பூலோகத்துக்கு ஏசப்பா வந்தது போல் அந்த இழந்து போனதை என்ன செய்ய மீட்கிறதுக்காக பலபடியும் மீட்கிறதுக்கு தான் என்ன செஞ்சுக்கிறாரு அந்த பூலோகத்துக்கு வந்தது போல், அதே மாதிரி தான் அவருடைய சித்தங்களை செய்கிறதுக்கு ஏசப்பாவோடய சித்தங்களை செய்கிறதுக்கு தான் உங்களை என்ன என்ன செஞ்சுக்கிறாரு இந்த பூலோகத்துக்கு என்ன செய்ய. அதான் சொல்கிறது, தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னே உன்னை முன்குறித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னே என்ன செஞ்சுக்கிறாரு, முன்குறித்திருக்கிறாரு. எதுக்கு அப்படின்னா அவருடைய திட்டங்களையும் அவருடைய நோக்கங்களையும் நிறைவேற்றுறதுக்கு தான் என்ன செஞ்சுக்கிறாரு. அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறாரு. யாருக்குமே கிடைக்காத சிலாக்கியத்தையும் அதான் சொல்கிறேன், நான் ஆசாரியனாலும் லேவியனாலும் உன்னை தெரிந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. பாண்டூர் பாருங்கள், நம்மளை வச்சுருக்கிற பெரிய திட்டங்களை என்ன செய்யணும், அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறேன்னா இன்றைக்கி நீங்களும் நானும் போனால் தான் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியும். அவர் இருக்கிறாராகவே இருக்கிறேன்னு சொல்லி நம்மளோட வெளிப்படுத்தணும்னா நீங்களும் நானும் இறங்கி பட்டணத்துக்குள்ளே போய் கிராமங்களுக்குள்ளே போய் ஆண்டோடைய நாமங்களை சுவிசேஷமாக சொல்லணும், அந்த ராஜ்யத்தை குறித்து பிரஸ்தாபப்படுத்தணும், ராஜ்யத்தை குறித்து நம்ம பிரசங்கம் பண்ணணும் அப்படின் தான் ஏசப்பாவோட திட்டமும் பிதாவோட நோக்கமுமாக இருக்கிறது. லூக்கா வாசிக்கலாமா, லூக்கா 12:49. பாருங்க வசனம் தெளிவாக சொல்லுகிறது, பூமியில் அக்னியை போட வந்தேன், அது இப்போவே பற்றி எரிய விரும்புகிறேன். அப்போ என்ன சொல்கிறேன்னா, பூமியில் அக்னியை போட வந்தேன், அது இப்போவே பற்றி எரிய விரும்புகிறேன். என்னென்னா அந்த அக்னியை நமக்குள்ளே வைத்திருக்கிறாரு, அந்த அக்னியின் வல்லமை என்ன செஞ்சுக்கிறாரு. அதான் யோவான் சொல்லுகிறாரு, நான் அவருடைய பாதரசத்தை களத்திற்கு நான் பார்த்துருவேன், என்னிலும் வல்லவர் வருகிறார், நான் ஜலத்தில் உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், இனி வருகிறவர் பரிசு தாவியின் அக்னினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் தருவார் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய யோவான் தீர்க்கமாக பேசுகிறாரு. அதே வல்லம் அந்த அக்னியின் வல்லமையினால் நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அந்த அக்னியை போட வந்தேன், அது இப்போவே பற்றி எறிய விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. அந்த அக்னி ஒவ்வொருவருக்குள்ளேயும் போடப்பட்டிருக்குது, அந்த அக்னியின் அபிஷேகம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் போடப்பட்டிருக்குது. நீங்கள் எந்த இடத்துல போய் ஜெபிக்கிறீங்களோ, நீங்கள் எந்த இடத்துல போய் ஜெபக்குழுவில் போய் ஜெபிக்கிறீங்களோ, நீங்கள் எந்த ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறீங்களோ, நீங்கள் எந்த கூட்டத்தில் போய் ஜெபிக்கிறீங்களோ, அந்த இடத்துல கத்துற அந்த அக்னியை பற்ற வைக்க விரும்புகிறாரு. நீ எழும்பி போய்
போய் இங்கே அந்த இடத்துல ஜெபிக்கும் போது தான் அந்த அக்னி என்ன செய்யும், அதான் சொல்கிறாரு நீ அக்னியை போட வந்தேன் அது பற்றி எறிய விரும்புகிறேன், அதான் சொல்கிறாரு உன்னை போரடிக்கிற கருவியாக வைத்திருக்கிறேன் நீ என்னுடைய பட்டயம்னு சொல்கிறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு மனுஷன் நம்மளோட வச்சு செய்யணும் அப்படின்னா அவர் காரியமாக நம்ம போகும்போது அன்னைக்கு ஏசியா சொல்கிறாரு நான் என் காரியமாக யார் போவா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவரே நான் போகிறேன் அசுத்த உதவுள்ளவன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லணுன்னு ஆண்டவர் ஏசியாக வச்சு பேசினார். அதே போல தான் இன்றைக்கி அக்னியை போ பூமியில் அக்னியை போட வந்து அது இப்போவே பற்றி எறிய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது இப்போவே பற்றி எறிய விரும்புகிறேன் அந்த அக்னி அது உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்குது, அது உங்களுக்குள்ளே அந்த அக்னி நான் அபிஷேகம் வைக்கப்பட்டிருக்குது, அது எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் வைக்கப்பட்டிருக்குது. நீங்கள் எழும்பி போகாமல் ஏசப்பா அந்த அக்னியை போட முடியாது, நீங்கள் போய் செபிக்காமல் அந்த அக்னியை போட முடியாது. அந்த இழந்து போனதை மீட்கிறதுக்காக தான் ஏசப்பா என்ன செய்கிறாரு அந்த தேவகுமாரன் என்ன செய்கிறார் இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறாரு. கத்து நம்மளை கொண்டு செய்ய காரியம் அது பயங்கரமாக இருக்கும். அந்த கடைசி கால அக்னி என்ன செய்கிறாரு உங்கள் கையில் எங்கள் கையில் தான் வச்சுருக்கிறாரு. நீங்கள் போகாமல் என்ன செய்யாது ரட்சிப்பு வேறு வழி வரும்னு சொல்கிறாரு. வாசிக்கலாமா யோவான் 3:17. பாருங்க அவரால் என்ன தேவகுமாரனால உலகம் ரட்சிக்கப்படுறதுக்கு தான் என்ன செஞ்சுக்க உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தின் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஏன்னா அவரால் என்ன செய்யணும் உலகம் ரட்சிக்கப்படணும், அவர் தான் மெய்யான தெய்வம், அவரால் தான் என்ன செய்யும் பாவத்திலேருந்து என்ன செய்ய மீட்க முடியும், அக்கிரமங்கள்லேருந்து மீட்க முடியும், அந்த சாபக்கட்டு அவரால் தான் முறிக்க முடியும். வேறு ஏசப்பா நாமத்தினால என்ன செய்ய முடியாது, ஏசப்பா நாம இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் பிசாசின் கட்டுகளை உடைக்க முடியும், அந்த பிசாசின் கட்டுகளை உடைக்க முடியும், அசுத்தாவிகளை துரத்துனா ஏசப்பா நாமம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது அந்த அந்த கட்டுகளை உடைக்க முடியாது, பிசாசுகளை துரத்த முடியாது. அதான் சொல்ல ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பினார். என்னென்னா இந்த ஜனம் ரட்சிக்கப்படணும், அந்த இருளில் இருக்க ஜனங்களை மீட்டு அவங்க ஏசப்பாக்காக எழும்பணும் அப்படிங்கிறது தான் என்ன செய்யுது பிதாவோட நோக்கமாகவும் இருக்குது, குமாரனோட நோக்கமாகவும் இருக்குது. இந்த பூலோகத்துக்கு வந்ததுக்கு என்ன நோக்கத்துக்காக வந்தாரோ அதே போல தான் உங்களையும் என்ன என்ன செய்யறாரு அந்த தாயின் கருவில் உருவாதுக்கு முன்னே என்ன செஞ்சுக்கிறாரு முன்குறித்திருக்கிறாரு. அதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு நான் உன்னை நான் முன்குறித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். வாசிக்கலாமா மத்தேயு 9:36. அவர் பாருங்க அந்த அலைந்து தெரியுறாங்க அந்த என்னன்னா ஆடு என்ன செய்யுது மேப்பன் இல்லாத ஆடுகளை போல. அப்போ ஆண்டவர் நினைச்சிக்காரு உங்களை என்னையும் மேப்பனாக ஏற்படுத்தியிருக்கிறாரு. அன்றைக்கி இஸ்ரவேலி ஜனங்களை வழிநடத்துறதுக்கு ஒரு மோசையை ஏற்படுத்தினது போல, ஒரு ஆரோனை ஏற்படுத்தினது போல், ஒரு கிதியோனை ஏற்படுத்தினது போல, யோசுவாவை ஏற்படுத்தினது போல இன்றைக்கி உங்களை என்ன என்ன செஞ்சுக்கிறாரு இந்த பூலோகத்தில் அந்த தரிசனத்தை நம்ம பிதாக்களுடைய தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கும் என் தேவகுமாரனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுக்கும் அந்த பிதாக்களுடைய தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் என்ன செஞ்சுக்கிறாரு ஏசப்பா உங்களை என்ன என்ன செஞ்சுக்கிறாரு இன்றைக்கி. அதான் சொல்கிறார் குரோசுக்கு முன்பாக ராஜாக்களின் இடைக்கட்டுகள் அவிழ்க்கும்படி என்ன செய்கிறாரு நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. ராஜாக்களின் இடைக்கட்டுகள் அவிழ்த்து இவர் தான் மையான தெய்வம் சொல்லி இந்த தேசங்களுக்கு வெளிப்படுறதுக்கு தான் ஏசப்பா உங்களை என்ன என்ன செஞ்சுக்கிறாரு முன்குறித்திருக்கிறார். அந்த வசனத்தை 1 வாசிங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். பாருங்க அறுப்பு மீதி வேலையாட்களோ கொஞ்சம், அதான் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறாரு அறுப்பு நிறைய இருக்குது வேலையாட்களோ கொஞ்சமாக இருக்குது. அப்போ நீங்களும் நானும் தான் எழும்பி போனால் தான் என்ன செய்ய முடியும் தேசங்களை சுதந்தரிக்க முடியும், நீங்களும் நானும் போனால் தான் என்ன செய்ய முடியும் அந்த அக்னியை பற்ற வைக்க முடியும், நீங்களும் நானும் போனால் தான் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். அதான் சொல்ல அறுப்பு அனைவ வேலையாட்களோ குறைவுன்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. அதான் சொல்கிறார் ஏசையை பார்த்து நான் யாரை அனுப்புவேன், இன்றைக்கி இந்த டிவியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நேயர்களையும் ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்கிறாரு நான் யாரை அனுப்புவேன், என் காரியமாக யார் போவா, என் சித்தங்களை யார் வெளிப்படுத்த முடியும், என் பிதாவின் சித்தங்களை யார் செய்து முடிக்க முடியும்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாரு. செல்வியில் கூட நான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. எல்லோரும் நினைக்கிறாங்க அவர் தண்ணி கேட்டு தான் தாகமாக இருக்கிறார், அவர் தண்ணி கேட்டில் சுவிசேஷ தாகமாக இருக்கிறாரு, ஆத்மா தாகமாக இருக்கிறாரு,
அதே மாதிரி சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு என்ன செய்கிறாரு, தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ இருளில் இருக்க ஜனங்களை மீட்கிறதுக்கு அவர் தாகமாக இருக்கிறாரு. பாவக்கட்டிலிருந்து மீறலேருந்து மீட்கிறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு, தாகமாக இருக்கிறாரு. அப்போ அவர் என்ன நோக்கத்துக்காக இந்த பூலோகத்துக்கு வந்தாரோ அதே நோக்கத்தை, பிதாவின் நோக்கத்தை செய்து முடிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறும்போது தான் நித்திய நித்தியமான வாழ்க்கையில் அவரோடு நம்ம பரதேசியில் என்ன செய்ய முடியும், அவரோடு நம்ம வலது வருஷத்தில் அமர முடியும். இல்லைனா அமர முடியாது. ஏன்னா நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம ஜலத்திலையும் ஆவிலையும் பரவிட்டோம், நம்ம தேவனோட ராஜ்யத்தில் பிரவேசிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது, நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் சொல்கிறாரு. நம்ம கர்த்தருடைய ஏசப்பா இவர் தான் மெய்யான தெய்வம் அறிஞ்சிட்டோம், நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டோம், ஞானஸ்தானம் எடுக்கும் போது என்ன செய்கிறோம், அந்த பொருத்தனை பண்ணுகிறோம். நினைச்சு நான் ஏசப்பாவுக்கு சாட்சி அனுப்போம். நிறைய பேர் நினைக்கிறாங்க சாட்சி அனுப்பிக்கிறது அவர் கட்டி கரைஞ்சிச்சு அதுதான் சாட்சி நினைக்கிறாங்க. சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும், அவருக்காக நிந்தரப்படணும், அவளுக்கு அவருக்காக வேதனைப்படணும், அவருக்காக அநேக சனங்கள் நிந்திக்கப்படணும். அதுதான் நம்ம ஒரு ராஜ்யத்தை குறித்து அந்த இனிசியது அந்த பாறை நமக்குள்ளே இருக்குது. அதான் சொல்கிறது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கிவான், அவன் உத்தமன் என்று விளங்கும் பின்பு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வான் சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவருக்காக சோதனையும் அவருக்காக வேதனையும் அவருக்காக பாடுகளையும் அவருக்காக அடிகளையும் அவருக்காக ஒவ்வொரு ஓட்டமும் ஓடும்போது தான் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதான் பவுல் சொல்கிறாரு, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளன்னு சொல்கிறார், லக்கை நோக்கி தொடரு, நான் பந்தய பொருளை நான் விரும்புகிறேன்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. அதே போல் நம்ம ஒவ்வொருவரும் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கிறோமா, அவருக்காக ஓடி இருக்கிறோமா, அவருக்காக சாதிச்சிருக்கிறோமா, அவருக்காக சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறோமா, அவருக்காக இழந்து போனதை பெற்றுக்கிறோமா, இழந்து போனதை தேடி இருக்கிறோமா, ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணியிருக்கிறோமா, அவருக்காக வல்லமைகளை வெளிப்படுத்திருக்கிறோமா, அவருக்காக அந்த அக்னியை வெளிப்படுத்திருக்கிறோமா, நம்ம மேலே ஊற்றப்பட்ட அக்னியை நிறைய இடத்துல போய் பற்ற வச்சிருக்கிறோமா, யோசித்து பார்க்கலாமா. இது கடைசி காலம். கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்றது, அவன் கிரியை தக்கிற பலனை அது என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்கிறாரு. ஊழியம் செய்கிறவன் இன்னும் ஊழியம் செய்யட்டும், பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும். அதே மாதிரி வேதம் சொல்லப்படுகிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு சொல்லப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு வாழ்க்கை ஏச பார்க்க வாழலாமா, இழந்து போனதை தேடுறதுக்கும் இந்த நேசகுமாரன் இந்த பூலோகத்தில் வந்தது போல் அதே இழந்து போனதை தேடுறது தான் ஏசப்பா உங்களை எங்களையும் உங்களையும் என்ன என்ன செய்கிறாரு, அபிஷேகம் பண்ணி கொரோசுக்கு முன்பாக நம்ம ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படி என்ன செஞ்சுக்கிறாரு, நம்மளை அபிஷேகம் பண்ணி உனக்கு முன்பாக போய் கோணனானவர்களை சமமாக்குவேன், கரடுமுரணானவர்களை சமமாக்கி நானே சேனைகளின் கத்த சொல்லி ஒன்னில் மகிமைப்படும் சொல்லி வாக்குத்தத்தமான தேவன் உங்களோடு என்னோட அசைவாடி கொண்டிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஆவியில் நம்மளோட பேசி கொண்டிருக்கிறாரு. இன்னும் எதுக்கு தாமதம், நம்ம எழும்பி பட்டணத்துக்குள்ள போலாமா, இனி காலம் செல்லாது, வருகை சமயத்திற்குன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. வாசிக்கலாமா, மத்தேயு 36 அதிகாரம் 36 வசனம், மத்தேயு 9 அதிகாரம் 36 வசனம், லூக்கா 15:4. பாருங்க, அந்த 99 ஆடு விட்டுட்டு என்ன செய்யறாரு, அந்த ஒரு ஆடுதான் ஆண்டவருக்கு மெயினா தெரியுது. இந்த ஒரு ஆடை தேடித்தான் என்ன செஞ்சுக்கிறார், இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறாரு. அந்த 99 ஆடு என்ன செய்யுது, மொத்தமாக இருக்குன்னா அது அந்த 99 ஆடு என்ன செய்ததுன்னா அது ஆண்டவரை பற்றி அறிஞ்சிருக்குது, அது ஆண்டவருடைய வல்லமையை தெரிந்திருக்குது, அந்த ஆண்டவருடைய கிரியைகளை தெரிந்திருக்குது. அதான் அந்த 99 ஆடு அப்படி இருக்குது. அந்த காணாமல் போன அந்த ஒரு ஆடை தான் தேடி என்ன செய்கிறாரு, அழைகிறாரு. அதே மாதிரி ஒரு ஆத்மா பரலோகராட்சி, ஒரு ஆத்மா மனம் திரும்பி ஏசப்பா இவர் தான் மெய்யான தெய்வம்னு சொல்லி ஏற்றுக்கொண்டுச்சுன்னா அது பரலோகராட்சியமே சந்தோஷப்படும்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் என்ன முன்குறித்திருக்கிறான் பாருங்க, அந்த 99 ஆடு மனம் திரும்புதோ இல்லையோ, அந்த ஒரு ஆடு மனம் திரும்புறதை பார்த்து, ஒரு மனுஷன் மனம் திரும்புறதை பார்த்த உடனே பரலோகராட்சி அவ்வளோ சந்தோஷப்படுமா. நம்மளை கொண்டு ஆண்டவர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறாரு. நம்ம நினைக்கிறோம், நிறைய நினைக்கிறோம், ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம உபவாச கூட்டத்துக்கு நம்ம காணிக்க கொடுக்குறோம், சாப்பாடு நம்ம பண்ணுறோம், அன்னதானம் பண்ணுறோம், ஆண்டவர் மகிமைப்பட்டுருவார். நம்ம ஆலயத்துக்கு ஒரு கதவு வாங்கி கொடுத்துருவோம், மகிமைப்பட்டுருவார்.
நம்ம ஆலய காரியங்களெல்லாம் செய்வோம், ஆண்டவர் மகிமைப்பட்டுருவார். அது நம்ம மேலே உழுந்த கடமை, நம்ம மேலே உழுந்த கடமை. அதனால் செஞ்சுதான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதே மாதிரி அவருக்காக ஆத்தம் ஆதாயப்படுத்தியிருக்கிறோமா, ஆண்டவருக்கு என்ன செஞ்சுருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில்? நம்ம நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்ருக்குறாங்க. நம்ம ஒரு டியூப் லைட் வாங்கி மாட்டிருக்கிறோம், காத்தாடி வாங்கி மாட்டிருக்கோம், எப்படியாவது கிணச்சின்னா பரலோகத்துக்கு போயிடலாம், சாத்தியமே ஆகாது. அவருக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? அந்த பல்லவ ராஜ்யத்தை குறித்து இழந்து போனதை தேடி இருக்கிறோமா? இழந்து போன ஆத்மாக்களை தேடி இருக்கிறோமா? ஆண்டவர் வச்சு பின்மாற்றமாக போன ஆடுகளை தேடி இருக்கிறோமா? நிறைய சனங்கள் என்ன செய்கிறாரு, ஏசப்பா பற்றி அறிஞ்சும் என்ன செய்கிறாங்க, அந்த 99 ஆடுகளில் அந்த ஒரு ஆடு வெளியே போயிடுச்சு, அந்த ஒரு ஆடு வெளியே போயிடுச்சு, அந்த ஒரு ஆடை தேடி தான், இழந்து போனதை தேடி தான் என்ன செய்கிறாரு ஏசப்பா அந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறாரு. அதே அவருடைய திட்டங்களையும் அவருடைய நோக்கங்களையும் செய்கிறதுக்கு தான் ஏசப்பா உங்களை என்ன என்ன செஞ்சுக்கிறாரு முன்குறித்திருக்கிறாரு. ஜோம் இல்லாமல் அந்த இழப்பில் ஏசப்பா உண்மை நன்றியோடு உண்மை துடிக்கிற சோதரிக்கிற ஆண்டவரே, அப்போ அந்த வார்த்தை ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளோட இருதயத்தில் ஆண்டவரை கிரியை செஞ்சு அதன்படி வழி நடக்க கிருபை செய்ய ஆண்டவரை. நீர் மெய்யான தெய்வன் அறிந்து கொள்ளுகிற இந்த வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெளிப்படுவதாக அப்பா நீங்கள் சொன்னீங்களே. அப்பா நாங்கள் இந்த வேதத்தில் பார்த்தது போல் ஆண்டவரை அறுப்பான வேலையாட்களோ குறைவுன்னு சொன்னீங்களேப்பா, அந்த வார்த்தையின்படி சுபைக்கிற ஆண்டவரை, வேலையாட்களை எழுப்புங்க ஆண்டவரை. இந்த வார்த்தையை கேட்டு அநேக சனங்கள் ஆண்டவரை உமக்காக ஊழியை செய்கிற பிள்ளைகளாக, அந்த இழந்து போனது தேடுகிற பிள்ளைகளாய் மாற்ற கிருபை செய்ய ஆண்டவரை. பரிசுத்த ஆவியோட வல்லமை ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஊற்றப்படுவதாக அந்த கடைசி காலம் அது அபிஷேகம் ஆண்டவரை. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், சொப்பனத்தை காண்பார்கள், தரிசனத்தை காண்பார்கள்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி செபிக்கிறேன் ஆண்டவரை, அந்த வார்த்தையின்படி செபிக்கிறேன். பரிசுத்தாவின் அக்னி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஊற்றப்படுவதாக. இம்மட்டும் காத்த இவனை சிறையமை துரிக்கிற ராஜா, இனி காத்து வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.